செலுத்து ஹலேலூயா ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஹலேலூயா அவர் சபையில தேவன் அவருடைய ஜனத்தின் நடுவே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஹலேலூயா ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி தேவன் நாமத்தை உயர்த்தி நாம் இன்னொரு பாடலை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் ஹலேலூயா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிப்போம் நன்றி சொல்லி பாடுவேன் நாதநேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதநேசுவை போற்றிடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம் நன்றி
கர்த்தர் இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தீமையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கண்மலை தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடினால் நம் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி நம் இன்னொரு பாடலை பாடுவோம். அப்படியே நாம் எழுமி நின்று ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு என்ற பாடலை தேவனுக்கு நம் துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி நாம் சேர்ந்து பாடுவோம். ஜீசஸ் நம்மளுக்கு தெரிந்த வசனம் சங்கீதத்தின் புத்தகம் 72:18 நாம் எடுத்து நாம் வாசிப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 72:18 நாம் எடுத்து நாம் வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவரே
அதிசயங்களை செய்கிறவர் அவரே அதிசயங்களை செய்கிறவர் ஆமென் ஹalleluya ஆண்டவரே நாமம் மகிமைப்படுவதாக இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் அந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் தம் பக்கத்துல இருக்கவங்க கரத்தை பிடித்து கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல அதிசயத்தை பண்ணுவார் ஆமென் எல்லாரும் கரத்தை பார்த்து கரத்தை பிடிச்சு சொல்லுவோம் ஆமென் கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல அதிசயத்தை செய்வார் ஆமென் ஹalleluya ஆண்டவரே நாமம் மகிமைப்படுவதாக இந்த வசனத்தை இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவன் என்று அவர் சொல்லுகிற இடத்துல எல்லாம் தம்மை அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறார் இஸ்ரவேலின் தேவன் என்று அதுல சொல்லுகிறதுல அவர் சந்தோஷப்படுகிறார் அதுல சொல்லுகிறதுல அவர் பெருமை கொள்ளுகிறார் ஆமென் இஸ்ரவேலின் தேவன் ஆமென் அதே போல ஆண்டவர் நம்முடைய தேவனா இருக்கிறார் அதுல அவர் சந்தோஷப்படுகிறார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் ஆமென் ஹalleluya அதனால தான் சொல்றார் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக அவரே அதிசயங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் ஆமென் அதிசயம்னா ஆமென் மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுகிறதுனா அதிசயம் ஆமென் வாயை பிளந்து பார்க்கறான்னு சொல்லுவாங்கல்ல அதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அதை தான் செய்ய போகிறார் மற்றவங்க வாயை பிளந்து பார்க்குற மாதிரி அதிசயத்தை செய்ய போகிறார் ஆண்டவருடைய நாம பயமைப்படுவதாக ஆமென் வேதாமத்தில் குறிப்பிட்ட சில காரியங்களை அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கு வேதாமத்தில் குறிப்பிட்ட சில காரியங்களை அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதை குறிப்பிட்ட விதமாக ஒரு மூன்று காரியங்களை நாம் வேகமாக நாம் பார்ப்போம் முதலாவது சங்கீதத்தின் புத்தகம் 139:14 நாம் வாசிப்போம் சங்கீதம் 139:14 நாம் வாசிப்போம் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அதிசயமானது அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் நான் ஸ்பெஷல் நான் அதிசயமானவன் என்பது எனக்கு நல்லா தெரியும் காரணம் ஆண்டவர் என்ன அப்படின்னா படைச்சிருக்கிறார் ஆண்டவர் என்ன அப்படின்னா டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார் ஆமென் ஹalleluya ஆண்டவர் வெறும் அதிசயமானு சொல்ல இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு பிரமிக்கத்தக்க ஆமென் பார்க்குறவங்க எல்லாம் ஆச்சரியப்படத்தக்க ஆமென் பார்க்குறவங்கெல்லாம் ஆச்சரியப்படத்தக்க நீங்கள் உங்களை பார்த்தாலே ஸ்பெஷல்னு தெரியும் அந்த அளவுக்கு ஆண்டவர் பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான விதத்தில் ஆமென் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார் ஆமென் உங்களை அவர் பார்த்து ஆமென் மற்றதெல்லாம் சிருஷ்டிப்பெல்லாம் வார்த்தையினால் உருவாக்குனார் ஆனால் உங்களை பார்த்து தனித்தனியாக அவர் சிருஷ்டித்திருக்கிறார் உங்கள் ஒவ்வொருத்தருடைய குணாதிசயம் ஒவ்வொருத்தரை பார்க்கலும் வித்தியாசமானது ஒவ்வொருடைய கை ரேகை ஒவ்வொருத்தரை பார்க்கலும் வித்தியாசமான அப்போ ஸோ அந்த மாதிரி பார்த்து ஒவ்வொரு வரையும் தனிப்பட்ட விதத்தில் அவர் உருவாக்கியிருக்கிறார் சிருஷ்டித்திருக்கார் பிரமிக்கத்தக்க விதமாக அதிசயமாக சிருஷ்டித்திருக்கார் அதே போல் ஒவ்வொருத்தரையும் ஆமென் தனித்துவமாக இவங்க இப்படின்னா இவங்க டிஎன்ஏ இப்படின்னா நிறைய பேர் அப்பாவுடைய குணம் அப்படி ஆண்டவருடைய குணம் வருகிறது ஆமென் ஹalleluya ஆண்டவுடைய குண அதிசயம் வருகிறது ஆனே ஹalleluya ஆண்டவுடைய நாம மகிமைப்படுவதாக விசேஷமாக எல்லா சிருஷ்டிப்பை பார்க்கலாம் ரொம்ப முக்கியத்துவமாக அவங்கள சிருஷ்டித்திருக்கிறார் ஆமென் ஆண்டவர் சொல்கிறாரு எல்லாவற்றையும் ஆளக்கடவீர்கள்ன்றாரு ஆனால் மனுஷனை பார்த்து ஒன்றும் உங்களை ஆளாதுன்னு சொல்லலை ஆமென் ஹalleluya மற்ற சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆளுவீங்க என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி விசேஷமாக தனித்துவமாக ஆமென் வித்தியாசமான முறையில் பிரமிக்கத்தக்க அதிசயமான முறையில் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்க எப்படி சிருஷ்டித்திருக்க அவருடைய சாயலின்படியே ஆமென் ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம பார்த்து சொல்லுகிறோம் அப்படியே அப்பாவை போலவே இருக்குது அப்படியே அம்மாவை போலவே இருக்குதுன்னு நம்ம பார்த்து சொல்லுகிறோம் ஆண்டவர் ஆமென் அந்த மாதிரினா நம்மளை சிருஷ்டித்தார் ஆமென் மூக்கு முழியும் ஆண்டவர் அவரை போலவே நம்மளை சிருஷ்டித்து வச்சிருக்கிறார் ஆமென் ஹalleluya ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக ரெண்டாவது வேதாமத்தில் எது அதிசயமானது என்று சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் 119:18 சங்கீதம் 119:18 நாம் வாசிப்போம் என்றால் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை வேதத்தில் உள்ள
நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை அவங்களுடைய வேதாகமத்துக்கு முன்பதாக எழுதி வைக்கணும். ஆமா, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு. ஆமா, ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய வேதம் அதிசயமானது. ஆமா, அவருடைய வார்த்தை அவருடைய வேதம் அதிசயமானது. ஆண்டவர் அவருடைய வார்த்தையில் அதிசயமானதை பற்றி நான் சில ஒரே ஒரு உதாரணத்தை உங்கள் மத்தியில் நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 3:15 ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் ஆமா ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இது மேசியாவை குறித்து, இரட்சகரை குறித்து ஒரு தீர்க்கதரிசனமாக ஆண்டவர் ஆதியாகமத்தில் அந்த பிசாசனத்தில் அந்த சர்ப்பத்தின் இடத்துல ஆமா ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு தீர்க்கதரிசனமாக. ஆனால் யோவான் 3:16 அதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். யோவான் 3:16 ஆதியாகமம் 3:15 சொல்கிறார். யோவான் 3:16 அதை நிறைவேற்றுகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். இந்த வசனத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அவருடைய வசனம் ரொம்ப அதிசயமானது. யோவான் 1:1-5 வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்றால், ஆமென், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆமென், ஹல்லேலூயா, இந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவாக நம்மளுக்கு தென்பட்டது. ஆமென். சரி, 2000 முன்பதாக இயேசு கிறிஸ்து தென்பட்டார். இப்போ நம்மளுக்கு அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளே இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா, அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த ஜீவன் பெற்ற வார்த்தை, நம்மளுக்கு ஜீவன் தருகிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவாக இருந்து நம்மளுக்குள்ளே செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவராக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அவருடைய வார்த்தை அதிசயம், நம்ம அதிசயம். ஆமென், அவருடைய வார்த்தை அதிசயம். ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 3, ஆண்டவர் அதிசயம் என்று ஆமென் வேதாகமத்தில் சொல்கிறத நம்ம பார்த்தோம்னா, யோபு 3:14-18 வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்றால், யோபு 3:14-18 வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்றால், யோபே இதற்கு செவிகொடும், இதற்கு செவிகொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும், தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை, தம்முடைய மேகத்தின் மின்னலை. அது தொடர்ந்து நம்ம அப்படியே நம்ம வாசிப்பேன். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார், கண்ணாடியை போல வானத்தை நான் விரிச்சிருக்கிறேன், அதோடைய அது எப்படி பேலன்ஸ் பண்ணுது, அது எப்படி நிற்கிறது, அது ஆச்சரியமானது. ஆண்டவுடைய சிருஷ்டிப்பு ஆச்சரியமானது, ஆண்டவுடைய சிருஷ்டிப்பு ஆச்சரியமானது. அதே போல இந்த பூமி அதோடைய அஸ்திபாரம் அசையாமல் எப்படி நிலையா இத்தனை காலம் அது நிற்கிறது, அது ஆச்சரியமானது. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். ஆமென், மின்னல் எப்படி வருகிறது, அது ஆச்சரியமானது. எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு. நீங்கள் பார்த்தீங்க என்றால், மனிதர்கள் ஏற்படுத்தின அதிசயங்கள் உண்டு, மனிதர்கள் ஏற்படுத்தின உலக அதிசயங்கள் உண்டு. பழைய நாட்களில் மனிதர்கள் 7 அதிசயங்களை உண்டு பண்ணினாங்க. அதை தொங்கு பாபிலோனின் தொங்கு தோட்டம், தாஜ்மஹால், அதுக்கப்புறம் அந்த பிரமிட்ஸ், அதுக்கப்புறம் மற்ற எல்லாவற்றையும் அவர்கள் உண்டு பண்ணினார்கள். ஆனால் இப்போ நீங்கள் போய் அதை தேடி பார்த்தீங்கன்னா அத்தனை மத்தியிலையும் ஒன்றே ஒன்றுனா செயல்படுது, ஒன்றே ஒன்றா பார்க்க முடியுது. மீதி எல்லாம் அழிஞ்சு போச்சு. பாபிலோன் தொங்கு தோட்டம் அழிஞ்சு போச்சு. இப்போ அது எங்கே இருக்குன்னே தெரியல. தாஜ்மஹாலை இப்போ பூட்டி வச்சுருக்காங்க, இப்போ யாரும் பார்க்குறதுக்கு அனுமதிக்கலை. ஆனால் அந்த ஒன்றே ஒன்றுனா இருக்குது. அது அந்த பிரமிட் ஒண்டி, எகிப்தில் இருக்கிற பிரமிட் ஒண்டி போய் பார்க்கலாமா, சுற்றுலாத்தலமாக இன்னும் இருக்குது. அப்போ மனிதர்கள் உண்டு பண்ணின அதிசயங்கள் அது மாறும். ஆனால் இப்போ நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு 7 அதிசயங்களை கொடுத்துருக்குறாங்க.
அதில் பழசு ஒன்று கூட இடம் பெறலை. மனுஷர்கள் ஏற்படுத்துகிற அதிசயம் மாறும், ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்துகிற அதிசயங்கள் சிருஷ்டிப்புகள் அவைகள் மாறாது. ஆமாம், நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் சிருஷ்டிப்பு 6 நாட்கள், அப்போ 7 நாட்கள் ஆண்டவர் செய்தார், அதோடு நின்று போச்சு. இல்லை, இன்றைக்கும் ஆண்டவர் சிருஷ்டித்து கொண்டு இருக்கிறார். ஆமாம், ஒரு கொய்யாபரம் ஒரு மரத்தில் முளைக்குதுன்னா அது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு, அது ஒரு அதிசயம். ஆமாம், அதில் ஒரு உதாரண அதாவது ஒரு சத்து கூட கொஞ்சம் கூட குறையாமல் அதில் இருக்கிற தன்மை மாறாமல் அப்படியே அது இன்னும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமாம், அது அதிசயம். ஆமாம், அது அதிசயம். யாராச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா, ஒரு ஆப்பிள் இருக்குது, ஒரு ஆப்பிள் இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்சதுலாம் ஒரு ஆப்பிள் மொத்தம் உலகத்தில் மொத்தம் நம்மளுக்கு உலகத்தில் மொத்தம் 7500 வகையான ஆப்பிள் இருக்கான். 7500 வகையான ஆப்பிள்கள் ஒண்டி இருக்கான். யோசித்து பாருங்கள், அப்போ ஆண்டவர் எவ்வளோ அதிசயமாக எல்லாவற்றையும் படைக்கிறார் என்று. ஆமாம், மனுஷர் உண்டாக்குற அதிசயம் மாறி போகுது, ஆனால் ஆண்டவர் உண்டாக்குற அதிசயம் அவருடைய சிருஷ்டிப்பு அது அதிசயமானது. ஆமாம், ஹல்லேலூயா, அதில் சந்தேகம் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளை ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆமாம், இப்போ நம்ம எவ்வளோ அதிசயமானவர்கள் யோசித்து பாருங்கள். ஆமாம், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய பார்வையில் நம்ம விசேஷத்தவர்களாக இருக்கிறோம். ஆமாம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமாம், ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறோம் வேகமாக, வேதாகமத்தில் ஆண்டவர் எப்படி நான் அதிசயத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமாம், வேதாகமத்தில் நான் எப்படி அதிசயத்தை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 136:4 நாம் வாசிப்போம். சங்கீதம் 136:4 நாம் வாசிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஒருவராய் வெறும் அதிசயங்களை போடல, பெரிய அதிசயம் அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆனால் சின்ன பசங்களை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா, யாரையாச்சும் நேசிக்கிறீங்களா, அம்மாவை எவ்வளோ நேசிக்கிற, அப்பாவை எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னா என்ன சொல்லுவோம், கையை விரிச்சு காமி அப்படின்னா. இப்போ நீங்கள் கையை விரிக்க போகிறீங்க, பெரிய அதிசயம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். சொல்லுங்கள் பாப்பா, கையை விரிங்க, எவ்வளோ விரிக்க முடியுமா, ஆண்டவர் எனக்கு பழக்கத்தில் இடித்தா பரவாயில்ல, பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். ஆமாம், ஒருவராக செய்வார், அதை பெருசாக செய்ய போகிறார். ஆமாம், நான் எதிர்பார்க்கறதுக்கு மேலாக செய்ய போகிறார், பெருசாக. ஆமாம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஆமாம், ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் எப்படி செய்ய போகிறார், யோபு 9:10 யோபு 9:10 வாசிப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், அதுக்கப்புறம் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எண்ணி முடியாத பெரிய, அது ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயம்னா, யோசித்து பார்க்க முடியாத, நினச்சி பார்க்க முடியாத, கனவுல கூட வராத அவ்வளோ பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். அதுக்கப்புறம் எண்ணி முடியாதன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், ஆங்கில வேதாகமத்தில் கவுண்ட்லெஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. கவுண்ட்லெஸ்னால் எண்ணிக்கைக்கு அடங்காத, அப்படின்னா செஞ்சு கொண்டே இருப்பார், அதுதான் அர்த்தம். ஆமாம், என் வாழ்க்கையில் செஞ்சு கொண்டே ஒவ்வொரு நாளும் அதிசயம்தான். ஆமாம், ஹல்லேலூயா, ஸ்காரத்தை பற்றி சொல்லுவோமா, அதிசயத்தை செஞ்சு கொண்டே இருப்பார். ஆமாம், பெரிய அதிசயத்தை செய்வார், அதை செஞ்சு கொண்டே இருப்பார். ஆமாம், ஹல்லேலூயா, செஞ்சு கொண்டு இருப்பார். ஆமாம், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாதது, நீங்கள் எதிர்பார்க்காதது, ஆமாம், உங்கள் கனவுல வராது, அதை செஞ்சு கொண்டே இருப்பார். மூன்றாவது ஆண்டவர் எப்படி செய்ய போகிறார், ஆமாம், சங்கீதம் 71:16-18 வரைக்கும், சங்கீதம் 71:16-18 வாசிப்போம். சங்கீதம் 71:16-18 கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய அவருடைய வல்லமையை முன்னிட்டு நான் நடப்பேன், அவருடைய வல்லமையில நான் நடக்கிறேன், என் பலத்தில் நான் நடக்கல. ஆமாம், ஹல்லேலூயா, தொடர்ந்து வாசிப்போம். உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். எனக்கு அதிசயத்தை போதித்து காமிச்சு காமிச்சு கத்து கொடுத்தீங்க, பார்க்க வச்சு எனக்கு கத்து கொடுத்தீங்க, பிராக்டிக்கல் என் வாழ்க்கையில் நடத்துறீங்க. சின்ன வயசுல இருந்து
இப்பொழுதும் தேவனே, இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உம்முடைய உமது வல்லமையையும், எந்த சந்ததிக்கு, அடுத்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையையும், வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும், முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. எனக்கு அதிசயத்தை செஞ்சு கொண்டு வருவீங்க. ஆமாம், சின்ன வயசில் ஆரம்பித்தது. ஆமாம், என் சின்ன வயசில் என்னை பார்க்க வச்சு என் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்தது. நான் பெருசாகி முதிர் வயது ஆகிற வரைக்கும் எனக்கு அதிசயத்தை பண்ணுவீங்க. ஆமாம், அதற்கு என்ன பண்ணணும்? ஆமாம், அதற்கு என்ன பண்ணணும்? நம்ம முன்னாடி பார்த்தோம், நான் சிறு வயதில் நான் கர்த்தரை நம்பினேன். ஆமாம், ஹல்லேலூயா. என் முதிர் வயதில் என்னை தள்ளி விட மாட்டார். ஆமாம், சிறு வயசில் பலன் இருக்கிற சமயத்தில் ஆண்டவரை நம்பணும். ஆமாம், பலன் இருக்கிற சமயத்தில் ஆண்டவரை பிடிச்சி கொள்ளணும். ஆமாம், என்கிட்ட எல்லாம் பலன்லாம் ஒடுங்கி போன பிறகு எல்லாம் ஒன்றுமே முடியல, நான் ஓரமாக உட்காந்துட்ட பிறகு ஆண்டவரை இப்போ நம்ம உறுதியாக பிடிச்சி, அந்த கதையை ஆண்டவர் கேட்கறது இல்லை. ஆண்டவர்கிட்ட என்ன, நான் என்கிட்ட எல்லாம் இருக்கிறப்ப என்கிட்ட திறமை இருக்கு, என்கிட்ட பலன் இருக்கு, எல்லாம் இருக்குது, ஆனாலும் நான் உண்மை சார்ந்து வாழுகிறேன். அப்போனா நான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதிசயத்தை சின்ன வயசுலேருந்து அவர் பார்ப்பார். இல்லைன்னா உங்கள் பலத்திலே நீங்கள் தள்ளிக்கிட்டு தான் போகணும். அதான் ஆண்டவர் அதிசயம் பண்ணணும்னா அவர் கரத்தில் நீங்கள் தரணும். ஆமாம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா? எப்படி செய்வார் ஆண்டவர்? முதல்லேருந்து சொல்வோம், பெருசாக செய்வார், செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆமாம், ஹல்லேலூயா. சின்ன வயசுலேருந்து பெருசாகிற வரைக்கும் அவர் செஞ்சு கொண்டே இருப்பார். ஆமாம், கரங்களை தட்டி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, வேதாகமத்தில் ஆண்டவர் செய்த அதிசயங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பல அதிசயங்களை அவர் செய்திருக்கார், பல அதிசயங்களை செய்திருக்கார். அதில் குறிப்பிட்ட விதமாக மிக முக்கியமான ஒரு மூன்று காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே நான் காண்பிக்க விரும்புகிறேன். நாம் எடுத்து வாசிப்போம். என்னாகமம் 17:8 நாம் எடுத்து வாசிப்போம். என்னாகமம் 17:8 எடுத்து வாசிப்போம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆரோனின் கோல் ஒரு சாதாரண குச்சி, சாதாரண குச்சி. ஒரு குச்சி ஒரு செடியோட சேர்ந்திருந்தானா அதுக்கு என்ன வரும், பூ பூக்கும், அது துளிர் விடும், அதுக்கப்புறம் அதுக்கு கனிகள் தரும். இது சாதாரண குச்சி, தனியாக ஆரோன் நடக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்த குச்சி, தடி. அதை தூக்கிட்டு போய் ஆண்டவுடைய சமூகத்தில் வச்சிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அந்த இடத்துல, ஜீவனே இல்லைனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தால் அது ஜீவன் பெறும். ஆமாம், அதுதான் அதிசயம். ஆமாம், ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவராக அழைக்கிற தேவன். ஆமாம், என்கிட்ட இரு இல்லைன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு என் கூட ஆண்டவர் இருக்கிற விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணுவார். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவரே நாமமயமைப்படுவதாக. அந்த இடத்துல தொடர்ந்து பார்க்கிற வேலையில் என்ன நடக்குது, ஆரோனின் கோல் துளிர்த்தது. முதலாவது ஆரோனின் கோல் துளிர்த்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா வந்துச்சு, சின்ன சின்ன செடியா. அதுக்கப்புறம் அது துளிர் விட்டு சின்ன செடி தூப்ப நல்லா கொஞ்சம் பெருசா வளர்ந்து துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. வாதுமை பழங்களை கொடுத்தது. வாதுமை பழம்னா நிறைய நேரத்துல நம்ம தமிழ்ல நம்ம நினைச்சுக்கிறோம் மாதுளை பழம், வாதுமை பழம், மாதுளை பழம். அப்படி இல்லை, இங்கிலீஷ் பைபிளில் ஆல்மண்ட்ஸ் என்று கூடப்பட்டிருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்லணும்னா பாதாம், பாதாம் மரம் வளர்ந்துச்சோம். யோசித்து பாருங்க, இவர்கிட்ட இருக்கிற குச்சி, இவர்கிட்ட இருக்கிற குச்சி, இதில் துளிர் விட்டுச்சு, அதுக்கப்புறம் பூ பூத்துச்சு, அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கணும்னா இந்த பாதாம் மரத்தோட இது என்னன்னா ஒரு நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நல்ல பாதாம், அது முளைக்கிறதுக்கு 8 வருஷம் ஆகுமா, 8 வருஷம் ஆகுமா. ஆனால் ஆண்டவர் எப்போ பண்ணுறாரு,
ஒரே ராத்திரில மொத்தத்தை முடிச்சிடுறாரு. ஆமென், அதுதான் அதிசயம். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல இந்த பாதாம் என்னன்னா ஒரு பெரிய மரமா வளருமா. ஆண்டவர் இங்க என்ன போடப்பட்டிருக்கு, துளிர் விட்டது, சின்ன துளிர்த்ததுலயே. ஆமென், நிறைய பேர் நம்மளை பார்த்து கேட்குறேன், துளிர் விட்டா பெரிய ஆளாயிட்டியா, துளிர் விடுறீங்களா, ஆண்டவர் அதிசயம் செய்ய போடுறாரு, அடையாளம் அது. ஆமென், ஹல்லேலூயா. துளிர் விட்டது, அந்த துளிர் வந்து மரம் ஆகணும்னு அவசியம் இல்லை, அது பூ பூத்து அது அமேன் கனிகளை தர ஆரம்பிச்சிருச்சு. அமேன், 8 வருஷம் நடக்க வேண்டியது ஒரே ராத்திரில நடந்து முடிஞ்சது. ஆமென், ஆண்டவரால் முடியும், அது அதிசயம். ஆண்டவருடைய நாமமயமைப்படுவதாக. அமேன், ஜீவன் அதுக்குள்ளே வந்தது. அமேன், அந்த தடிகளுக்குள்ளே வந்தது. அமேன், அது ஆண்டவருடைய அதிசயம். ரெண்டாவது ஆண்டவர் செய்த அதிசயம், அமேன், யோசுவா 10:12-15 பார்ப்போம். யோசுவா 10:12-15 நம்ம வாசிப்போம்ங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே, நீ கிபியோன் மேலும், சந்திரனே, நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். தரித்து நில்லுங்கள் என்றான். ஒரே வார்த்தையில முடிச்சிட்டான். சூரியன் மறையாத, சந்திரன் உதிக்காது, அப்படியே நில், ஸ்டாப் அப்படின்ட்டான். ஆமாம், இது அதிசயம் தெரியுமா. கேலண்டரில் ஒரு டேட் காணா போயிடுச்சு, இப்போ 8ஆம் தேதி, இன்னைக்கு 9ஆம் தேதியே இல்லை, 10ஆம் தேதி திடீர்னு வருது. அது சூரியன் மறையலன்னா என்ன அர்த்தம்? ஆமாம், ஒரு நாள் கேலண்டரில் காணா போயிடுச்சு, பூமி சுற்றுறது அப்படியே நின்றுச்சு. சூரியன் மறையணும்னா பூமி சுற்றும் பொழுது இந்த இடத்துல மறையுது, இன்னொரு இடத்துல உதிக்குது. ஆமாம், இப்போ அமெரிக்காவில் இருட்டாக இருக்குன்னா பூமி சுற்றி கொண்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல இருட்டாக இருக்குது, இந்த இடத்துல வெளிச்சமாக இருக்குது. இப்போ யோசுவா சூரியனை நில்லுனாருனா என்ன ஆயிடுச்சு, பூமி நிற்க சுற்றுறது நின்று போச்சு. மாத்திரமல்ல, டைம் காலம் சுற்றுறது, டைம் சுற்றுறது அப்படியே நின்றுச்சு, அதுவும் அப்படியே நின்றுச்சு. யோசிச்சு பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யோசுவாவுடைய ஒரே வார்த்தைக்காக ஆண்டவர் இவ்வளவு அதிசயத்தை பண்ணுறார். ஆமேன், உங்களுக்காக அவர் எவ்வளவு நாளும் இறங்கி செய்வார். ஆமேன், எதை வேணாலும் செய்வார். ஆமேன், உங்களுக்காக மனுஷர் கைவிடலாம், அவன் உங்களை பற்றிட்டு என்னால் முடியலன்ட்டு போயிடலாம், இல்லை செய்ய முடியாதுன்ட்டு போயிடலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வந்து எவ்வளவு ஆழத்துக்கு வேணாலும் இறங்கி உங்களுக்காக அதிசயத்தை செய்வார், எதை வேணாலும் நிறுத்துவார். ஆமேன், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவர் செய்வார். அதனால் அவரால் செய்ய முடியும், அதனால் அவர் செய்வார். ஆமாம், ஹல்லேலூயா. சரி, யோசுவாவுடைய காலத்தில் காலத்தை இப்படி நிறுத்தியாச்சு, பூமியை நிறுத்தியாச்சு, எல்லாம் நிறுத்தியாச்சு. எசேக்கியாவுடைய நாட்களில் வந்தீங்கன்னா ஆண்டவர் எசேக்கியாவுக்கு அதிசயத்தை காண்பிக்கிறார். உனக்கு சுகமாகும் என்பதற்கு அடையாளமாக என்ன பண்ணுவேன், காலத்தை பின்னாடி, சூரிய கடிகாரம் பின்னாடி வரும், அந்த நிழல் அப்படி பின்னாடி வரும், டைமை ரிவர்ஸ் பண்ணுறார். இப்போ ராத்திரி 10 மணியாக இருக்குது, அது காலையில் 10 மணியாக மாற்றிடுறார். அப்போ யோசித்து பாருங்கள், எசேக்கியாவுக்கு அதான் பண்ணுறார். ராத்திரி 10 மணியாக இருட்டாக இருக்குது, திடீர்னு என்ன பண்ணுறாரு, காலையில் 10 மணியாக மாற்றினாருன்னா வெளிச்சமாக இருக்கு, இருட்டாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருட்டாக இருந்துச்சு, இப்போ வெளிச்சமாக இருக்குன்னு யோசித்து பாருங்கள். அதையும் ஆண்டவர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் உங்களுக்காகண்ணா. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், மனுஷன் கைவிட்டுட்டான், டாக்டர் கைவிட்டுட்டான், இதுக்கு மேலே ஒருத்தரும் எனக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லை, ஒருத்தரும் எனக்கு வாழ்க்கையில் அதிசயத்தை ஒருத்தரும் எனக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லை, இனிமேல் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, அதிசயத்தை தோன்ற பண்ணுவேன். ஆமாம், ஹல்லேலூயா. நீங்கள் கண் நிமிக்கிற நேரத்தில் அதிசயம் உண்டாகும். ஆமாம், அதுதான் அதிசயம். அது எங்கேருந்து வரும், எப்படி வரும், உங்கள் மூளைக்கு புரியுதா, அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாது. ஆண்டவர் தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்காக நான் இறங்கி வந்து செய்வேன், அதை நிச்சயமாக செய்வேன், அதான். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமமயமைப்படுவதாக. ஆண்டவர் பெரியவர். ஆமாம், ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறோம், பெரிய அதிசயத்தை
உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென். நான்காவது காரியம் நம்ம பார்க்க போகிறோம். மூன்று காரியம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அதிசயங்கள் என்ன என்று நாம் பார்த்தோம். சில அதிசயங்களை வேதாகமத்தில் சொல்லியிருக்கு, அது என்னவென்று பார்த்தோம். ரெண்டாவது, ஆமென், ஆண்டவர் எவ்விதமாக அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். மூன்றாவது, ஆண்டவர் செய்த அதிசயத்தை குறித்து நாம் பார்த்தோம். நான்காவது நம்ம பார்க்க போகிறோம். ஆமென், வேதாகமத்தில் தேவனுடைய மனிதர்கள், ஆமென், ஆண்டவர் அதிசயம் செய்தப்ப அதை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். நிறைய நேரத்தில் பரிசுத்தவான்கள், ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் ஆண்டவர் அதிசயத்தை சேர்ந்தப்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் சில சமயங்களில் அந்த அதிசயத்தை, ஆமென், அவர்கள் நன்றாக வரவேற்கவில்லை. அந்த அதிசயத்தை நன்றாக வரவேற்கவில்லை. எடுத்து நம்ம வாசிப்போம். நீங்கள் பாருங்கள், சங்கீத புத்தகம் 106 அதிகாரம் 7 வசனம், 13 வசனம், 22 வசனத்தை நம்ம வாசி. சங்கீதம் 106 அதிகாரம் 7 வசனம், 13 வசனம், 22 வசனத்தை நம்ம வாசிப்போம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும், உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய், சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணின. எகிப்தை விட்டு தாண்டல, சிவந்த சமுத்திரத்து ஓரத்தில் வேத பண்ணிதர் சொல்றாங்க. மூணு நாள் எகிப்திலிருந்து வந்து 3 ஆகும். சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்தில் தொடர்ந்து வாசிக்கும் கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல், அவசரம் என்ன பண்றாங்க? நெகேமியா சொல்ற, நெகேமியா 9 அதிகாரம் 17 வசனத்தை பாருங்க. நெகேமியா 9 அதிகாரம் 17, வேதனைக்குரிய காரியம் அவர்கள் பண்ணுகிறார்கள், வேதனையான காரியத்தை பண்ணுறாங்க. நெகேமியா 9:17, அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும், அவரிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய், தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு, அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். எதுக்கு? ஆண்டவர் அதிசயமா கொண்டு வந்து 10 வாதிகளை கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தை பிளந்து உங்களை அதிசயமா வழி நடத்தி கொண்டு வந்தா 3 அவளை எடுத்து தாண்டல, எடுத்து அந்த சிவந்த சமுத்திரத்து ஓரத்தில் இப்ப என்ன பண்றாங்க? ஒரு தலைவனை ஏற்படுத்தி திருப்பி அடிமைத்தனமாக எகிப்துக்கு போறதுக்கு ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த தலைவனை மோசம் எங்க இருக்கிறார்? சீனா மலையில் இருக்கிறார். சீனா மலையில் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இனிமேல் நான் எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் நான் போகணும்னு அங்கே பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரும் மோசம், இங்கே ஜனங்கள் என்ன பிளான் போடுறாங்க? நாங்கள் எகிப்தி திருப்பி எகிப்துக்கு போனோம், எப்படி அடிமைத்தான் இருக்குமோ, எங்களை வழி நடத்துகிற மோசே போய் 40 ஆச்சு, ஒன்றும் காணும். ஆண்டவர் இவ்வளோ அதிசயத்தை செய்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே என்ன, ஆண்டவரே நம்ம நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு செய்த அதிசயத்தை மறந்து விடுகிறோம், அதை சீக்கிரமாக மறந்து விடுகிறோம், அதை என்னாமல் போய்விடுகிறோம். ஆண்டவர் ரொம்ப கவலைப்படுகிறார். நம்ம வாழ்க்கையில் அதை அடிக்கடி யோசித்து பார்க்கணும், அடிக்கடி நினைவுபடுத்தி பார்க்கணும். ஆமாம்,
வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொரு நாள் அதிசயத்தை பண்ணி கொண்டு இருக்கிறார். நம்ம நிர்மூலமாக நிற்பது இந்த சுத்த கிருபை. நீங்க உயிரோடு இருக்கிறது அதிசயம். ஆமா, ஆஸ்பத்திரியில போய் பாருங்க, ஆண்டவர் உங்களை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாருன்னு தெரியும். ஆமா, அதனால நீங்க உயிரோடு இருக்கிறது அதிசயம். ஆமா, அவர் அதிசயமா நடத்தி கொண்டு வருகிறார்னா நீங்க அவர் கரத்தில் தாங்க. நீங்க திட்டம் போடாதீங்க, நான் மறுபடியும் அடிமைத்தனத்தை எகிப்தில் போய் நான் மாட்டிப்பேன். அவங்க போற வழியில என்ன திட்டம் பண்ணாங்க, நாங்கள் சாப்பிட்ட வெள்ளிக்காய் எப்படி இருந்துச்சு, நாங்கள் சாப்பிட்ட கொமிடிக்காய் எப்படி இருந்துச்சு, அதனால் அவர்கள் திட்டம் பண்ணினார்கள். ஆண்டவர் இவர்களுக்கு மண்ணாவையும் இறைச்சியும் தருவதற்கு பிளான் பண்ணா இவங்க சாப்பிட்ட வெள்ளிக்காய் கொமிடிக்காய் அதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டிருக்காங்க. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல, அதை உங்க இடத்துல கேட்கல. அதிசயத்தை நான் அதிசயமா நடத்தினேன், இன்னும் இதை பார்க்கல, நான் மேலான அதிசயத்தை காண்பிக்க போகிறேன். ஆனா நீங்க அப்படி நடக்காதீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரெண்டாவது எப்படி நடந்தாங்க, நியாயாதிபதிகள் 6:13. நியாயாதிபதிகள் 6:13 நம்ம வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6:13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, யாரை நோக்கி, தேவதூதன் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலி என்றார். அதுக்கு கிதியோன் சொல்லுகிற பதில் இது. அதற்கு கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? போதும், நம்ம இந்த வசனத்தின் சுருக்கத்தை பார்ப்போம். கிதியோன் இந்த இடத்துல ஆண்டவர் தேவதூதரை பார்த்து கேட்குறாரு, என் அப்பா காலத்தில் செஞ்சிங்க அற்புதத்தை அதிசயத்தை, இப்போ என் வாழ்க்கையில் என்ன அதிசயம் நினச்சி? அதான் நிறையா நேரத்தில் நம்ம அதான் கேட்குறோம். அப்போ என் தாத்தா காலத்துலேயும் அப்பா காலத்துலேயும் அவங்க அதிசயமாக நினச்சி அதெல்லாம் சொல்கிறாங்க. என் பைபிளில் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், பைபிளில் கூட நான் பார்த்துருக்கேன், நீங்கள் அதிசயம் செஞ்சுருக்கிறீங்க. நான் அப்போ இப்போ ஏன் வாழ்க்கையில் என்ன நினச்சி? அதான் நிறைய நேரத்தில் கேட்குறோம். கொஞ்சம் தாமதமாக போச்சுன்னு வச்சிங்களேன், ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள்லாம், ஆண்டவர் என் வாழ்க்கையெல்லாம் தரித்திரமாக இருக்கும், ஆண்டவர் அப்படியே அப்படியே ரிவர்ஸ் வாங்கிடுவோம் பாருங்க. அது இல்லை, பொறுமையோடு காத்திருக்கணும். ஆமாம், பெருசாக செய்யணும்னா நிறையா பொறுமை தேவை, நிறையா பொறுமை தேவை. ஆமாம், அது கிதியோனை தான் கேட்குறாரு, என் அப்பா காலத்தில் செஞ்சீங்க, என் தாத்தா காலத்தில் செஞ்சீங்க, நான் கேட்டிருக்கிறேன், இப்போ நான் கண் கூட என் வாழ்க்கையில் என்ன செஞ்சீங்க ஆண்டவர் அப்படி கேட்குறீங்களா? ஆண்டவர் கிதியோன் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்தார். ஆமாம், கிதியோன் சொல்கிற இடத்துல மழை பெஞ்சிச்சு, அந்த பனி பெஞ்சிச்சு, அவர் சொல்கிற இடத்துல அந்த பனி பெஞ்சிச்சு, அவர் சொல்லாத இடத்துல அந்த பனி பெய்யலை. தனிப்பட்ட விதத்தில் அதிசயத்தை காண பண்ணுவார். ஆமாம், உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் தருவார். ஆமாம், ஆனால் ஆண்டவரை ஒரு நாளும் நீங்கள் சந்தேகப்படாதீங்க. ஆண்டவர் ஒரு நாளும் என் வாழ்க்கையில் அதிசயம் செய்வாரா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க, நிச்சயமாக செய்வார். அது தாமதமானால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர் அவருடைய காலத்தில் அதை நேர்த்தியாக செய்வார். ஆமாம், தீமையை கூட நன்மையாக மாற்ற வல்லமை உள்ளவர் அவர், அதனால் அதை நீங்கள் சந்தேகப்படாதீங்க. ஆமாம், யோவான் 4:48 நம்ம வாசிப்போம். யோவான் 4:48 நம்ம வாசிப்போம் என்றால், அப்பொழுது இயேசு அவளை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். கொஞ்சம் அற்புதம் நடக்கலை, உடனே சோர்ந்து போய் ஆண்டவரேன், ஸோ சேர் ஆண்டவரேன், என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை, இவ்வளோ நாள் நான் வாழ்ந்ததே பெஸ்ட் அப்படின்னு ஒரே வார்த்தையில் போட்டு மொத்தத்தையும் உடைச்சிடணும். ஆமாம், நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம கோச்சிக்கிறோம், ஆண்டவர் கொஞ்சம் அற்புதம் செய்யலைன்னா அப்படி இல்லை, ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். ஆண்டவரே இயேசுனா சொல்கிறார், அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்க்கணும்னா உன் விசுவாசம் போயிடுச்சு, அந்த விசுவாசம் இருக்கக்கூடாது. ஆனால் என்னை கொண்டு யோகம் சொல்கிறது, என்னை கொன்று போட்டாலும்
நான் ஒரு விசுவாசமா இருக்கேன். இன்னும் பொண்ணு போட்டாலும் சரி. ஆபிரகாம் சொல்றாரு, 100 வயசுல 90 வயசுல எனக்கு பிள்ளைய கொடுத்தீங்க, அதை கேட்டால விசுவாசமா இருக்கேன். அப்படி அந்த விசுவாசம் வேணும். அப்பனா ஆண்டவர் அதிசயத்தை செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் கிரேக்கரை பார்த்து ஞானத்தையும் யூதர்களை பார்த்து அதிசயத்தையும் நீங்க கேட்கறீங்க. ஏதாச்சும் உம்மிடத்திலிருந்து வந்தாதான் எனக்கு விசுவாசம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, எது வந்தாலும் வரலனாலும் உம்மிடத்துல நான் விசுவாசமா இருப்பேன். அதுதான் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து நம்ம விசுவாசிக்கிறது இல்லை, எதிர்பார்க்காம. அதை தான் ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில செய்தார். நம்மகிட்ட எதையும் எதிர்பார்க்காம நம்மளை நேசிச்சார். நம்மளும் அதே தான் செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஆமா, நம்ம ஆண்டவரை நம்ம முழு மனதோடு நேசிக்க வேண்டும். ஆமா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அப்படி அதிசயங்களை செய்யும் போது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருக்கு. அது 4 குறிப்பிட்ட விதமாக 4 ஐ நான் உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். நாம 1 Kings 14:13 நம்ம வாசிப்போம். 1 Kings 14:13 நாம 1 Kings 16:13 அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். நினைவு கூறுங்க, அடிக்கடி ஞாபகப்படுத்திங்க. அடிக்கடி ஞாபகப்படுத்திங்க, யோசித்து யோசித்து பாருங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அதிசயத்தை செய்யறது, ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை செய்யறாரு. அதை யோசித்து யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமா, சின்ன வயசுல ஆண்டவர் செய்த அதிசயத்தை ஆமா பிறந்த டே 1 முத இன்னைக்கு வரைக்கும் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். எத்தனை அதிசயத்தை செஞ்சிருக்கிறார், ஆமா எத்தனை அதிசயத்தை செஞ்சிருக்கிறார். கேட்டு செஞ்சிருக்கிறார், கேட்காம செஞ்சிருக்கிறாரு. ஆமா, அதெல்லாம் யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க, வகையறப்படுத்துங்க. ஆமா, நான் கேட்டது எது செஞ்சாரு, கேட்காது எது செஞ்சாரு. ஆமா, எது எவ்வளவு பெருசா செஞ்சிருக்காரு, எது என் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானதா இருந்துச்சு. அதெல்லாம் மகையறி பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் 1000 காரணங்கள் இருக்கு, 1000 ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு. ஆமா, ஹல்லேலூயா. அவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆமா, 2வது என்ன பண்ணணும், சங்கீதம் 107:9 சங்கீதம் 107:9 ஆமா சங்கீதம் 100 அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அவருடைய கிருபை தகுதியில்லாத எனக்கு, ஆமா தகுதியில்லாத எனக்கு தந்தீங்களே. ஆமா, அவருடைய செய்கிற அதிசயங்களை, ஆமா அவருடைய கிருபைகளை நிமித்தம், அவர் மனுபுத்திரருக்கு அருகில் அதிசயத்தை நிமித்தம் அவருக்கு, ஆமா ஹல்லேலூயா, அவரை துதிப்பார்களாக. துதித்து கொண்டே இருங்க, முறுமுறுக்காதீங்க, வாழ்க்கையில் கசனுக்கு நிற்காதீங்க, உங்கள் வாழ்க்கையை நொந்துக்காதீங்க. கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார். ஆமா ஹல்லேலூயா, கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார். அதனால் தூச்சி கொண்டே இருக்கிறேங்க. ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுது, அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெறுகிறது. உங்களுடைய ஸ்தோத்திரம் உங்களை கட்டி எழுப்புகிறது, ஆண்டவுடைய அதிசயத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருங்க, ஆண்டவர் பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். ஆமா, 3வது என்ன செய்யணும், சங்கீதம் 78:4 சங்கீதம் 78:4 சங்கீதம் 78:4 ஆமா அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக. அவருடைய நடக்கைக்கும் சங்கீதம் 78:4 பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். மறைக்க மாட்டோம், விவரமா சொல்லுவோம். அதை யாருக்கு சொல்லுவோம், பின்வரும் சந்ததியாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். குடும்ப ஜெபத்தில் ஆனால் நீங்கள் உட்காந்து உங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு நடந்தது உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. அதை ஞாபகப்படுத்தி விவரமாக ஆண்டு இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் அதிசயத்தை பண்ணினார் அதை நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், அது அவர்களுடைய விசுவாசத்தை வளர்க்கும். ஆமாம் ஹல்லேலூயா, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்க. ஆமாம், என் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படியெல்லாம் செஞ்சாரன்னு நீங்கள் சொல்லும் பொழுது அது பெரிய பலனை அளிக்கும். ஆமாம், நம்மளுடைய குடும்பத்தில்
ஆண்டவர் செய்த அதிசயங்களை நாம் தியானித்து பேசிக் கொண்டிருக்க வேண்டும். நான்காவது நம்ம என்ன செய்யணும்? ஆமென். சங்கீதம் 145 ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம். ஆமென். சங்கீதம் 145 அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம். ஆமென். உம்முடைய சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். அதனால நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு என் குடும்பத்தில் பேசணும். அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில் போய் கர்த்தர் எனக்கு செய்ய நன்மையை சொல்லணும். அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வேன். ஒரு தடவை ஆண்டவருக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். அதுதான் சிறுசேஷம். ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். என் வாழ்க்கையில் செஞ்சால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். அதுதான் சிவிசேஷம். அதில் நீங்கள் அறிவிங்க. ஆமாம். ஹல்லேலூயா. நீங்கள் பேசுங்க, அதுக்கப்புறம் தானாக அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க அறிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம். ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவருக்கு எதிர்பார்க்குறார். ஆமாம். அவர் அதிசயத்தை செய்கிறாருன்னா நம்ம அவருக்கு நன்றி செலுத்தணும். அதை ஞாபகப்படுத்தி, அதை நன்றி செலுத்தி, நம்முடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி, மற்றவருக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை நம்ம விளக்கமாக விவரமாக சொல்லணும். ஆனால் மறுபடியும் நம்ம எடுத்து நம்ம வாசிப்போம். சங்கீதம் 72 அதிகாரம் 18 வசனத்தை நம்ம மறுபடியும் நம்ம வாசிப்போம். இதை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். சங்கீதம் 72:18 நம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஆமாம். ஹல்லேலூயா. அவர் எப்படி நம்ம எழும்பி நிற்போம்? ஆமாம். நம்ம அப்படியே நம்ம எழும்பி நிற்போம். அப்படி அவரே அதிசயங்களை செய்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அதிசயத்தை செய்ய போகிறார். இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தாதே. ஆமாம். ஹல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தத்தை உறுதியாக பிடிச்சிங்க. ஆமாம். ஹல்லேலூயா. ரபா ஷியா பா ரபா ரபா ஷபா ரபா ரபா. இல்லாதவைகளை அவர் இருக்கிறவராக அழைக்கிற தேவன். அவருடைய எண்ணி முடியாத. ஆமாம். ஹல்லேலூயா. வாக்கு கடங்காத அவருடைய பெரிய அதிசயங்களை செய்கிறவர். பெருசாக செய்ய போகிறார், செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறார். அவருடைய ஹல்லேலூயா. என் சின்ன வயசுலேருந்தே முதுவி வயது வரைக்கும் அவர் செய்வார். அவருடைய ரியா பா ஷியா பா ரா கதா ரபா 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 ஷியா பா ரபா லபா ரபா. எதிர்பார்க்காததை அவருடைய ஹல்லேலூயா. அவருடைய ஹல்லேலூயா. நினைக்காததை, என் கற்பனைக்கு எட்டாததை அவர் செய்ய போகிறார். என்ன குறித்து, எங்களை குறித்து மேலான நோக்கம் வைத்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே ஏசப்பா, எகிப்துக்கு நாங்கள் திரும்பி போகிறோம் ஆலோசனை பண்ண மாட்டோம். ஆண்டவரே ஏசப்பா, எங்கள் தகப்பனாருக்கு நீங்கள் செஞ்சீங்க, எங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்க மாட்டான். ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன நடந்தாலும் எந்த வேலையிலும் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று நாங்கள் உமா விருதியாக நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்காம நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீர் அதிசயங்களை செய்வீர். ஆண்டவரே, அன்றி ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. உம்முடைய நாம மகிமைப்படுத்தும். வந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய அதிசயத்தை நீ காணப்பண்ண விரும்ப ஜெபிக்கிறோம். நீங்கள் மகிமைப்படுங்க, நீங்கள் ஆளுகை செய்யுங்க. உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 6,70,000. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 0444228
5:2-9:5 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.